வளர்ச்சி குறியீடு தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளதற்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் சமீபத்தில் போட்டித்திறன் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான நிறுவனம் தயாரித்து பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு ஒப்புதல் வழங்கிய அறிக்கையின்படி புதுச்சேரி லட்சத்தீவு கோவா ஆகிய யூனியன் பிரதேசங்கள் முதலிடம் பிடித்துள்ளன அதே நேரத்தில் ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் ஆகியவை மோசமாக உள்ளன என்று பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு தெரிவித்துள்ளது இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்கள் என்ற தலைப்பிலான அறிக்கையை மிசோரம் சோழன் இமாச்சல பிரதேசம் ஆகியவை சிறந்த மூன்று மாவட்டங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன கல்வி சுகாதாரம் தண்ணீர் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் விருப்பத்தை பயன்படுத்துதல் தங்குமிடம் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் தரமான சூழலை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு சமூக முன்னேற்ற குறியீட்டின் அடிப்படையில் இந்தியாவின் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் மற்றும் எழுநூத்தி ஏழு மாவட்டங்கள் தரவரிசைப்படுத்துகிறது அறிக்கையின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நாட்டிலேயே அதிகபட்சமாக அறுபத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடித்துள்ளது வளர்ச்சி குறியீட்டு தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்ததற்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை உள்ள காலகட்டத்தில் சுதந்திர செயல்பாடு வீட்டு வசதி குடிநீர் மேலாண்மை துப்புரவு போன்ற வளர்ச்சி குறியீடுகளில் புதுச்சேரி மாநிலம் நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளிகள் பெற்று மாநிலங்கள் அளவில் இந்தியாவிலேயே முதலிடத்தை பெற்றிருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தின் இத்தகைய சிறப்பான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வரும் பிரதமர் உள்துறை மந்திரி மற்றும் மத்திய அரசுக்கு புதுச்சேரி மக்களின் சார்பாக எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கிறேன் என்று கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டு தெரிவித்துள்ளார்